Channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. கணவருக்காக மிகாதுடர். உமா மாமியாரின் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டும் அவரை மன்னிக்க மாட்டேன், நீ வீட்டை விட்டு போவதுதான் சரி என கூறியதோடு இல்லாமல் அவரையும் அவரது குடும்பத்தினர்களையும் கேவலமாக பேசி அவமானப்படுத்தினர். ஆனால் உமா ஆத்திரமடைந்து இங்கே வாழ்ந்து காட்டுவேன் என எதிர்த்து சவால் விட்டார். இதை எதிர்பார்த்திராத மாமியார் அதிர்ச்சியில் குழப்பமடைந்தார். விஜய் ஒருபுறம் வீட்டை விட்டு வெளியேறும்படி உமாவை அடித்த போதும் உமா நான் இங்குதான் வாழ்வேன் என உறுதியாக கூறினார். மறுபக்கம் பத்மினியின் தூண்டுதலால் உமாவை எல்லா பக்கங்களிலிருந்தும் தொல்லைகள் ஆரம்பிக்க கவலையுடன் இருக்கும் உமாவை பார்த்து சந்தோஷத்தில் பத்மினி சிரித்து மகிழ்ந்தார். ஆனால் உமா பத்மினியிடமும் உன் விருப்பம் நிறைவேற விடமாட்டேன், விக்ரமை திருமணம் செய்வதை தடுத்தே தீர்வேன், விஷப்பாம்பாரணி வீட்டிற்குள் வந்தால் ஆபத்து என சவால் விடுகிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த பத்மினி தாங்க முடியாமல் வெளியேறுகிறார். மேலும் பல குழப்பங்களை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. ஆமா, என்ன இப்படி வாரிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. பொண்டாட்டின்னு எனக்கு கொஞ்சமாவது மரியாதை தரீங்களா? நீ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கணும், நீ மட்டும் வாழ்ந்தா போதுமா? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற உமா சந்தியா இவங்க எல்லாம் வாழ வேண்டாமா? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ ஏன் அவங்களை எதிரியை பாக்குற மாதிரியே பாக்குற? நான் ஒண்ணு அப்படி பாக்கல. சந்தியா பைத்தியம் பிடிச்சு போயிட்டா, உமா இங்க இருக்கிறவங்கள பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு. சரளா, சரளா, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க. மாமா என்ன வேணும்? கொஞ்சம் காஃபி குடுமா. ஆ, கொண்டு வரேன். நீங்க இருங்கக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹரி, என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? நான் ஆடிட்டர் ஆபீஸ் போச்சுன்னே போலையா? நீ ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் பண்ணணுமா? உன வர சொல்லியிருந்தாருப்பா. அவர் வெளியே போறாரான்னு நைட் 8 மணிக்கு மேல வர சொல்லிட்டாரு. வர வர எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. நான் சொல்றதை யாரும் சரியா கேக்குறது இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? இந்த வீட்டில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படியே தான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க. நீங்க உங்க மருமகளை வீட்டை விட்டு அனுப்புனீங்க, அதே மாதிரி அருந்ததி அண்ணியும் அவங்க மருமகளை வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்க. அதான் உமா வந்துட்டாளே. உமா வந்துட்டா? ஆனா விஜயை தான் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சிட்டாங்களே. இந்த வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே இருக்கக்கூடாதுன்னு சாபக்கேடோ என்னமோ தெரியல. ஹரி, சந்தியாவை நம்ம யாரும் அனுப்பல, அது அவ தலைவிதி. சந்தியாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது அவ தலைவிதியா இருக்கலாம், ஆனா விக்ரம்க்கு அவசர அவசரமா கல்யாணம் முடிவு பண்ணிருக்குமே, அது யார் தலைவிதி? என்ன உங்களால பதில் பேச முடியல? இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஹரி, இது நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல என்னுடைய தனிப்பட்ட முடிவுன்னு எதுவும் இல்லை. அண்ணே, உடம்புல எங்க அடிபட்டாலும் கண்ணில் தானே தண்ணி வரும். அந்த மாதிரி இந்த வீட்டில் யார் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த வீட்டோட பெரியவருங்கிற முறையில் அது உங்களை தானே பாதிக்கும். நாளைக்கு சந்தியா மனநிலை சரியாகி வந்து என்னமாமா இந்த வீட்டோட பெரியவர் நீங்கள், நீங்களாவது என் விஷயத்தில் நியாயமாக நடந்துக்கூடாதான்னு கேட்டால் அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியுமா? என்னென்ன யோசிக்கிறீங்க? நான் கேட்டது உங்களுக்கு நியாயமாகப்படுதா? நீ சொல்கிறது சரிதான் ஹரி. 58 வயசுக்கு மேலே நீ வேலை செஞ்சது போதும்னு அரசாங்கத்துல ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதே மாதிரிதான் வீட்லயும், வயசாயிட்டா நம்மள மதிப்பாங்களே தவிர நாம எடுக்கிற முடிவையும் மதிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு. அவங்கவுங்க தனியா முடிவெடுக்க கூடிய அளவுக்கு எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. மெஜாரிட்டி முடிவு என்னவோ அதுக்கு நானும் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை. ஏதோ என் மனசுல இருந்த ஆதங்கத்துல கேட்டேன்னு, மத்தபடி உங்களை எதிர்த்து பேசணும்னு கேட்கல. சந்தியாவுக்கு நாம ஏதோ கெடுதல் பண்றோமோன்னு ஹரிக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா ஹரி? ஆமா, நீ சந்தியாவுக்கு தான் இனிமே சரியாகாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாருல, அப்புறம் நீயே கவலைப்படுற? உண்மைதான், நீ உலகமே ரொம்ப சுயநலமா போயிட்டு இருக்கு. இதுல நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம சாப்பிட்டுமா நம்ம வயிறு ரொம்பிச்சான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் வர்றேம்மா. மாமா, காஃபி கேட்டீங்களே மாமா. அதான், ஆள் ஆளுக்கு காஃபி கொடுத்துட்டீங்களே. முடிஞ்சதும் வந்துருவா. பர்த்டே பார்ட்டியா? ரோஜா அதை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே.
என் பொண்ணு ஒழுங்காதான் இருந்தாக்கிலா. வீட்டுக்கு வந்த மருமகளை பார்த்து அவளும் கெட்டு போயிட்டா போல இருக்கு. அவ வரட்டும், இனிமே இவ கூட சேரக்கூடாதுன்னு காலை உடச்சு வைக்கிற. உமா, ரோஜா இன்னும் வரலையா? வரல மாமா, அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ பர்த்டேவா, வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு தான் போனா. நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்மா, ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு லேட்டா வர்றது என்ன பழக்கம்? சின்ன பொண்ணு தானே, பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, பேசிட்டு இருந்ததுல நேரம் போறதே தெரியாம இருந்திருக்கும். என்ன இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஜா இன்னும் வரல. அவ வருவா, அவளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அருந்ததி, இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரலங்கிற கவலை உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கு. ராத்திரி 12 மணி ஆகுது, இன்னும் ரோஜா வீட்டுக்கு வரல. அவளை கண்டிச்சு வளர்க்கறது இல்லையா? உன்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்க. எனது, நான் இப்படிதான் போயிட்டு இருந்தேனா? யார் மேல தப்புன்னு பாக்காதீங்க, உடனே பழி தூக்கி மேல போட்டுருவீங்களே. உங்க மருமக அன்னைக்கு நைட்டோட நைட்டா பொட்டி தூக்கிட்டு போனா இல்ல, அதெல்லாம் அவளும் பாத்திருப்பா, அதான் கத்துக்கிட்டா. அருந்ததி, நான் என்ன சொல்ல வர்றேன், நீ என்ன பேசுற? ஆமாங்க, மருமக நைட்டு வீட்டை விட்டு போனா அது உங்களுக்கு தப்பா தெரியல. ஏன் பொண்ணு கொஞ்சம் லேட்டா வந்தா அதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்களே? உங்க மருமகளை நீங்க சந்தேகப்பட்டீங்களா? இப்ப ஏன் பொண்ணை மட்டும் ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏதோ பிறந்த நாள் பார்ட்டியில கேக் வெட்டி கொண்டாட கொஞ்சம் அப்படி இப்படி லேட் ஆயிருக்கும், அதுக்காக அவளை ஒரேடியா சந்தேகப்படுறதா? நான் இப்ப சந்தேகப்படல இருந்ததி, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த வயசுல அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது, ரெண்டும் கெட்ட வயசு, அதான் பயப்படுறேன். என் பொண்ணை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம், அவ என்ன மாதிரி தெளிவா முடிவெடுப்பா. உங்க பையன் இதோ இவளை கூட்டிட்டு வந்து நின்ன மாதிரி ரோஜா அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டா. அவளுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். அவ ஏன் பொண்ணு, அவளை பத்தி நீங்க கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. என்ன உமா, அருந்ததி இப்படி பேசிட்டு போறாளேன்னு வருத்தப்படுறியா? யாரு மனசையும் காயப்படுத்தாம அவளுக்கு பேச தெரியாது, நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் இல்ல அங்கிள், ரோஜாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நேரம் ஆக ஆக இன்னும் அவளை காணும், அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உமா, நீ இங்க இருந்த டென்ஷனா தான் இருப்ப, உள்ள போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு, ரோஜா வந்தா நான் சொல்றேன். பரவாயில்ல, இங்கே இருக்கேன்.
போமா நான் பாத்துக்கிறேன். போமா. நீங்க இன்னும் தூங்கலையாப்பா? வயசு பொண்ணு வீட்டை விட்டு போயிருக்கா, மணி 12 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலன்னா எந்த அப்பனுக்கு தூக்கம் வரும்? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் பர்த்டேல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பழைய ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணோமா, அதான் நேரம் போனதே தெரியலப்பா. நேரம் போனது தெரியலன்னா பரவாயில்லம்மா, ஆனா மானம் போச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வயசு பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது அந்த வீட்டோட கௌரவமும் அவ கூட போகும்னு சொல்லுவாங்க. அவ திரும்பி வரும்போது அந்த கௌரவத்தோடவே வந்துட்டா பரவாயில்ல. கௌரவத்தை எங்கேயாவது விட்டுட்டு அவ மட்டும் திரும்பி வந்தா கௌரவமும் போயிடும், அந்த குடும்பத்தோட கண்ணியமும் போயிடும். அங்கிள் நீங்க போங்க, நான் ரோஜா கிட்ட பேசிக்கிறேன். வயசு பொண்ணு வீட்டில் வச்சுக்கிறது நெருப்பு மடியில் கட்டி வச்சுக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. உனக்கு இந்த வயசில் தூக்கம் வராது தான், அதுக்காக பெத்தவங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு பண்ணிடாத ரோஜா. போறேன் ரோஜா. என்ன நீ? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், என் ரூமுக்கு வா. வா வா ரோஜா. உட்கார் ரோஜா, உட்காரு. இருக்கட்டும் அண்ணி. யார் அவன்? சொல்லு ரோஜா. நான் யார் கூடவும் போகல அண்ணி. பொய் சொல்லாத.
நீ கிஃப்ட் பாக்ஸ கார்லயே மறந்து வச்சிட்டு போயிட்டேன். அதை குடுக்கலன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ நீ எங்க காணும். சரி, திரும்பி வரும்போது பார்த்தா எவன் கூடயும் நீ பைக்ல போயிட்டு இருக்க. இத பார் ரோஜா, வண்டியில வேகம் இருக்கலாம், வாழ்க்கையில வேகம் இருக்க கூடாது. அண்ணி, அவன் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு மட்டும்தானா? சொல்லு ரோஜா, ஃப்ரெண்டு மட்டும்தானா? அண்ணி, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். சரி, இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆ, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ எது வரைக்கும் படிச்சிருக்கான்? பிளஸ் டூ முடிச்சிருக்கா. பிளஸ் டூவா? இந்த காலத்துல பிளஸ் டூ படிச்சு என்ன பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, 12 மணி வரைக்கும் எங்க போயிட்டு வர? இன்னைக்கு அவனோட பர்த்டே அண்ணி, அதான் வெளியே போயிருந்தோம். இத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? ஒன்னும் இல்ல அண்ணி, கொஞ்சம் வார்த்தை தடுமாறிடுச்சு. வார்த்தை தடுமாறலாம், வாழ்க்கை தடுமாறக்கூடாது. நீ தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா உன்னை பெத்தவங்க தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. என்னன்னு சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ இந்த வீட்ல இருந்து போன மாதிரியே திரும்பி வந்திருக்கியா? சொல்லு ரோஜா. வீட்டையே ஒரு தூக்கு தூக்குது பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது கிளா, இப்பதான் நம்ம வீட்டுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. வீடே பார்க்க கோயில் மாதிரி இருக்கு.
தேவையில்லாத கூப்பெல்லாம் தூக்கி வெளியில போட்டோம் இல்ல, அதுவும் இந்த அழகுக்கு ஒரு காரணம். அக்கா, வீட்டு அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க எதுவுமே சொல்லலையே. அலங்காரம் எல்லாம் நல்லதா இருக்கு. இப்ப இந்த கல்யாணத்துக்கு இதெல்லாம் தேவையான்னு தான் நினைக்கிறேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம விக்ரமோட கல்யாணத்தை கிராண்டா செஞ்சு பார்க்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா என்ன? விக்ரம்க்கு இதென்ன முதல் கல்யாணமா? ரெண்டா கல்யாணம் தானே? இவ்வளவு ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை பண்றதை விட சிம்பிளா ஐயரை கூப்பிட்டு நடத்திருக்கலாமே. சந்தியா வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா அவங்க மனசு கஷ்டப்படுமே. அது சரி, சந்தியா வீட்டுல மனசு கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா முடியுமா? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், நம்ம ஆசைக்காவது இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா? அகிலா சொல்றதா சரிக்கா. சந்தியா தலையெழுத்து அவ பைத்தியமா அலையணும்னு இருக்கு. அவ என்ன பாவம் பண்ணாலோ, இந்த வீட்டுல வாழ அவளுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்காக நம்ம சந்தோஷங்களை நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? உமாவே வந்து இதெல்லாம் பார்த்தா கூட அவளுக்கு பிடிக்காதுதான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அனி, பெரிய நீ சொன்ன மாதிரி விக்ரம்க்கு இது முதல் கல்யாணம் இல்ல, அதை மறந்துடாதீங்க. சரி, உங்க பேச்சுப்படியே விக்ரமுக்கு இது முதல் கல்யாணம் இல்ல, பத்மினிக்கு இதான முதல் கல்யாணம். அவ மனுஷி இல்லையா, அவளுக்கும் தன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அப்படி சொல்லுங்க சித்தி. இந்த வீட்ல எல்லாரும் சந்தியாவை பத்தி தான் பெருசா பேசுறாங்களே தவிர பத்மினி பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. விக்ரம், நானும் அருந்ததி அக்காவும் எப்பவும் பத்மினி பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லக்கா. ஆமா, அவ வந்து முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் ஆப்பு வைக்க போறான், அப்பதான் சந்தியாவோட அருமை உங்களுக்கு தெரியும். எனக்கு புரியுது சித்தி, பத்மினியோட தியாகம் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு, வேற யாருக்கும் அவளை பத்தி முழுசா தெரியல. என்ன பத்தி நினைக்க, இந்த வீட்டுல உங்களை விட்டா வேற யார் இருக்கா? விக்ரம், உன்னை பத்தி நினைக்காம தான் உன்னை நாங்க இத்தனை வருஷமா வளர்த்துமா? மத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு நாம சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. அதான் அம்மா உன் கல்யாணத்தை சிம்பிளா நடத்தலாம்னு சொன்னாங்க, அதுல என்ன தப்பு? சரளாக்கா இன்னும் சந்தியாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க, அதான் இப்ப பிரச்சனையே. சந்தியா இனிமே இந்த வீட்டுல வந்து குடும்பம் நடத்த போறதும் இல்ல, அவளுக்கு பைத்தியம் சரியாக போறதும் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் அவளே நினைச்சிட்டு இருக்க போறீங்க? அருந்ததி அக்கா சொல்ற மாதிரி சந்தியா பத்தி நினைக்கிறதாலயோ இல்ல அவளை பத்தி கவலைப்படுறதாலயோ எதுவும் நடக்க போறது இல்ல. பத்மினி நம்ம குடும்பத்துக்காக தியாகம் பண்றதுக்கு முன் வந்திருக்காக்கா, அவளுக்கு தர வேண்டிய மரியாதைய நாம தர வேண்டாமா? அடேங்க அப்பா, பத்மினிய பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்குள்ள கொண்டு போறா? சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒரேடியா தூக்கி வச்சு கொண்டாடுறத பத்தி சந்தோஷப்படக்கூடாது. திடீர்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அடுத்த நிமிஷமே கீழே தள்ளி மிதிச்சிடுவாங்க. இவங்கள நம்பவே கூடாது. பத்மினி வந்து இவங்கள ஆட்ட போறாளா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்மினி ஆட்ட போறாங்களான்னு போக போக பாப்போம். என்ன யோசனை உங்களுக்கு? நாங்களே இங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு ஏதோ சிந்தனையில இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுங்க. நானும் நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்கு உன்னை கைப்பிடிச்சனோ அன்னைக்கு மூடினதுதான் வாய, அதுக்கப்புறம் திறக்கவே இல்ல. திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டின மாதிரி ஆயிடுச்சு. விக்ரம் பத்மினி கல்யாணத்தை கிராண்டா பண்றதா நாங்களா முடிவு பண்ணிருக்கோம். நீங்களும் பேசாம நாங்க சொல்ற மாதிரி கேளுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. வெங்கட்டன் எந்த பக்கமோ நானும் அந்த பக்கம் தான். நான் மட்டும் சுயேட்சையா நின்னு என்ன பண்ண போறேன்? ஹரி, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, விக்ரம் கல்யாண விஷயத்துல நாம இந்த கூட்டணியோட தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. அதனால இவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவோம். சித்தப்பா, யார் சொன்னாலும் சரி, எனக்காக இல்லாட்டியும் பத்மினியோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது சரிதான், இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும். இந்த இடத்தை பார்க்க தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் மேல இன்னும் என்னெல்லாம் சீரியல்ல டெக்கரேட் பண்ண முடியுமோ எல்லாம் டெக்கரேட் பண்ணிடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அதே மாதிரி வெளியே என்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்காக உங்களுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. என்னத்தை யோசனை பண்றீங்க? அக்கா வாழ்க்கையே பட்டு போச்சு, இவ எதுக்காக நமக்கு பட்டுப்புடவை வாங்கி தரான்னு யோசிக்கிறீங்களா? அத்தை, அந்த கவலை எனக்குள்ளேயே இருக்கட்டும், அதுக்காக
இந்த வீட்டில் நடக்கிற விசேஷத்துல நான் கலந்துக்காம இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணமாச்சே. இந்தாங்கத்த, இந்த புடவையை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கத்த. இந்தாங்கத்த, உங்களுக்காக ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. எனக்கு தான் ஏற்கனவே ஒன்று இருக்க. ஏற்கனவே ஒன்று இருந்தா என்ன, ரெண்டாவதா வச்சுக்கோங்க. கொலுசு தானே. இந்தாங்கத்த, உங்களுக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. எனக்கு எதுக்குமா, என்கிட்ட தான் நிறைய நகை இருக்கே. நிறைய இருந்தா என்ன அத்த, கல்யாணத்துக்காக புதுசா ஏதாவது வாங்கணும்ல. இந்தாங்க, என் கழுத்துலயும் சந்தியாக்க கழுத்துலயும் இன்னைக்கு தாலி தொங்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களோட முழுமையான சம்மதம் இருந்ததுனாலதான் நாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடிஞ்சது. அதுக்கு நன்றி கடனாதான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க அத்த. சந்தியாவால தொடர்ந்து இந்த வீட்டில் வாழ முடியாம போயிடுச்சே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சந்தியா முத முதல்ல இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கால் எடுத்து வச்சப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? விக்ரம்க்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உமா, சந்தியாவை எவ்வளவு ஆசை ஆசையா இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன். அக்கா தலையெழுத்து அப்படி இருக்கு, யாரால என்ன பண்ண முடியும்? அப்பாவும் அம்மாவும் எத்தனையோ டாக்டர் கிட்ட அக்காவை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. என்ன பண்றது, கடவுள் விருப்பப்படி என்ன நடக்கணுமோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். அக்காவை நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்படக்கூடாது. இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போற நேரத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க அத்த. இந்தாங்க மாமா, பட்டு வேட்டி சட்டை எடுத்திருக்கேன், வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் என்ன மாமா யோசிக்கிறீங்க, பட்டு வெட்டி தான் வாங்கிக்கோங்க. எனக்கு வேஷ்டி கட்டி பழக்கமே இல்லம்மா. என் கல்யாண தண்ணிக்கு கொஞ்ச நேரம் கட்டியிருந்ததோட சரி, எனக்கு எதுக்குமா இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? என்னம்மாமா நீங்க, முதல் மனைவி உயிரோட இருக்கும் போதே ரெண்டாவது மனைவி கட்டிக்கிறதுக்கே சில பேர் யோசிக்கிறது இல்ல, நீங்க வேட்டி கட்டிக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. இந்தாங்க. அதே நேரத்துல விக்ரம குத்துற மாதிரியும் பேசுறா. இவ இந்த கல்யாணத்தை ஆதரிக்கிறாளா இல்ல எதிர்க்கிறாளா? எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்துக்கிட்டு இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. அந்த பயம் அவளுக்கு இருந்தா போதும். கணவருக்காக சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதிஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா,
சிபிஜே, சந்திரபாபு. நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Entertaining videos and news. Thank you for supporting our channel and continue to watch our videos.